Hi, hello everyone. நாம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா நவம்பர் 23rd கான கரண்ட் अफेयर्स தான் வந்து பார்க்க போறோம். So first question என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லி பார்க்கலாம். உத்தரப்பிரதேஷ் is likely to be renamed Yamuna Express Way name after. Okay, so உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா அங்க யமுனா எக்ஸ்பிரஸ் வே அப்படிங்கறது இருக்கு. Okay, so அத வந்து रीनेम पन्ना पोरांगे यारोड़े नेम ले वंदे रीनेम पन्ना पोरांगे अब डीन सेली पातो हम अब डीना अटल बिहारी वाजपेयी इरकर लिया इवर यार नम्रोड़े फॉर्मर प्राइम मिनिस्टर ओके वा तो आवरोड़े नेम ले दां वंदे इंदे यमुना एक्सप्रेस वे अब डीन ट्रेड वंदे रीनेम पन्ना पोरांगे इंदे यमुना एक्सप्रेस वे इरकर लिया इदे अप्पो स्टार्ट आचे अब डीन सेली पातो हम अब डीना 2007 ले वंदे स्टार्ट आयिडुच्चु ओके वा सो अप्पो स्टार्ट आना इंदे प्रोजेक्ट दां मेल्ल मेल्ल वंदे इप्पो इंदे प्रेजेंट ला इरुक्र गवर्नमेंट वंदे इदे कंप्लीट पन्नीट्टु इरुक्कांगे अंड इंदे यमुना एक्सप्रेस वे वंदे फर्स्ट एप्पडियुम कूप्पिडुवांगे अप्पडिनु सोल्लि पार्थोम अप्पडिना तेज एक्सप्रेस वे अप्पडिनु सोल्लिट्टुम सोल्लुवांगे ओकेवा सो इंदे यमुना एक्सप्रेस वे एन्नन्नुम सोल्ललाम तेज एक्सप्रेस वे अप्पडिनु सोल्लियुम सोल्ललाम அததா அடல் பிஹாரி வாஜ்பாய் அப்படிங்கற நேம்ல ரீநேம் பண்ண போறாங்க and இந்த யமுனா எக்ஸ்பிரஸ் வே இருக்கு இல்லையா ஓகேவா சோ எக்ஸ்பிரஸ் வே அப்படிங்கறது என்ன நம்மளுடைய ஹைவேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரி தான் சோ இது எத்தனை லேன்ஸ்ல பில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா 6 லேன்ஸ்ல ஓகேவா 6 லேன்ஸ்ல இந்த எக்ஸ்பிரஸ் வே வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு and எத்தனை கிலோமீட்டர்ஸ்க்கு அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா 165 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இத பில் பண்றாங்க and இது எந்த ரெண்டு சிட்டியை கனெக்ட் பண்ணும் அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா NCR இருக்கு இல்லையா NCR அப்படிங்கறது என்ன நேஷனல் கேபிடல் ரீஜியனா சோ அதுக்கு பக்கத்துல இருக்கிற கிரேட்டர் நொய்டா இருக்கா ஓகேவா சோ இத எது ரெண்டையும் கனெக்ட் பண்ணோம் அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா NCR ரீஜியன்ல இருக்கிற கிரேட்டர் நொய்டா and உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற ஆக்ரா இந்த ரெண்டு சிட்டியையும் கனெக்ட் பண்ற அந்த ஹைவேஸ் அந்த எக்ஸ்பிரஸ் வேவ தான் நாம என்னன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தோம் அப்படினா யமுனா எக்ஸ்பிரஸ் வே அப்படினு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தோம் and இதுக்கான ரீநேம் இருக்கு இல்லையா இத எப்ப அனௌன்ஸ் பண்ண போறாங்க and எந்த ஃபங்க்ஷன்ல அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ல வந்து உத்தரப்பிரதேஷ்ல நொய்டா இருக்கு இல்லையா ஓகேவா சோ நொய்டால 5th இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ட வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து பண்ண போறாங்க ஓகேவா சோ அந்த ஃபங்க்ஷன்ல இந்த ரீநேம்க்கான அனௌன்ஸ்மென்ட்டையுமே வந்து சொல்வாங்க அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாம இந்தியால எந்த ஸ்டேட்ல வந்து அஞ்சு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவுமே வந்து உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்ல தான் இருக்கு ஓகேவா சோ இந்தியால எந்த ஸ்டேட்லயுமே வந்து அஞ்சு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படிங்கிறது கிடையாது ஃபர்ஸ்ட் டைமா எங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்ல தான் ஆல்ரெடி எங்க எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லக்னோல இருக்கு அண்ட் வாரணாசியில இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த ரெண்டு சிட்டிஸ்ல இருக்கிற இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்மே பழைய ஏர்போர்ட்ஸ் தான் அண்ட் ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம பார்த்தோம் புதுசா உத்தரப்பிரதேஷ்ல வந்து தேர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா எந்த சிட்டில ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா குஷிநகர்ல ஸ்டார்ட் பண்ணாங்களா ஓகேவா சோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா குஷிநகர்ல உத்தரப்பிரதேஷுடைய தேர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ட வந்து ஃபங்க்ஷன் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் இதுல மெயின் என்ன இதுல இருக்கிற யூனிக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புத்திஸ்ட் பிளேசஸ் எல்லாமே வந்து இந்த ஏர்போர்ட் மூலியமா கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியும் பார்த்தோம் ஓகேவா சோ ஃபோர்த் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து உத்தரப்பிரதேஷ்ல எங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அயோத்தியால வந்து வரப்போகுது ஓகேவா சோ ஃபோர்த் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்க வரப்போகுது அப்படின்னா அயோத்தியால வரப்போகுது அண்ட் மேபி நெக்ஸ்ட் இயர்ல வந்து அந்த ஏர்போர்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஸ்டார்ட் ஆயிடும் அண்ட் ஃபிஃப்த் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து எங்க போட போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற நொய்டா அப்படின்ற பிளேஸ்ல தான் வந்து பண்ண போறாங்க அண்ட் அந்த ஃபங்க்ஷன்ல தான் இந்த எக்ஸ்பிரஸ் யமுனா எக்ஸ்பிரஸ் வேக்கான ரீநேமையுமே வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க ஓகேவா அண்ட் உத்தரப்பிரதேஷோடைய சிஎம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யோகி ஆதித்யநாத்தா ஓகேவா சோ யோகி ஆதித்யநாத் அப்படின்ற போர்சன் தான் வந்து உத்தரப்பிரதேஷோடைய சிஎம்மா இருக்காங்க அண்ட் உத்தரப்பிரதேஷுடைய கவர்னர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அனம்தீபன் பட்டேல் அப்படின்ற போர்சன் தான் வந்து உத்தரப்பிரதேஷுடைய கவர்னரா வந்து இருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேஷ்ல வந்து நிறைய நேம்ஸ் வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க இல்லையா ஓகேவா சோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் இருக்கார் இல்லையா அவர் இறந்த அந்த இயர்ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற ஏக்னா இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணாங்க ஓகேவா சோ என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏக்னா இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் இருக்கு இல்லையா
ஓகேவா இன்டர்நேஷனல் ஸ்டேடியமை யாருடைய நேம்ல ரீநேம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அட்டல் பிஹாரி வாஜ்பாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணாங்க. அண்ட் என்னென்ன சிட்டிஸ் எல்லாம் இப்போ வரைக்கும் ரீநேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து அலகாபாத். ஓகேவா அலகாபாத்தா என்னன்னு ரீநேம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லி வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபாசியாபாத் அப்படின்ற சிட்டி. ஓகேவா என்ன சிட்டி ஃபாசியாபாத் அப்படின்ற சிட்டியை வந்து என்னன்னு ரீநேம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அயோத்யா அப்படின்னு சொல்லி வந்து ரீநேம் பண்ணாங்க. அண்ட் ஃபாசியாபாத் ரயில்வே ஸ்டேஷனை வந்து அயோத்யா கண்ட் அப்படின்னு சொல்லி வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐகியாஸ் ஃபர்ஸ்ட் மால் இன் இந்தியா டு கம் அப் இன். ஸோ ஐகியாவுடைய ஃபர்ஸ்ட் மால் இருக்கு இல்லையா அது எங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோர்கான் அப்படின்ற பிளேஸ்ல தான் வந்து வரப்போகுது. ஓகேவா ஸோ இதுவுமே டெல்லிக்கு பக்கத்துல தான் இருக்கு பட் எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா இது வந்து ஹரியானா ஸ்டேட்ல வந்து இருக்கு. ஓகேவா அண்ட் இந்த ஐகியா இருக்காங்க இல்லையா ஓகேவா ஸோ வேர்ல்டு வைடா வந்து 47 மால்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ரஷ்யா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் சைனா இங்கெல்லாம் வந்து இவங்க ரொம்ப ஃபேமஸ். அண்ட் இந்தியாவில் எங்க ஐகியா ஸ்டோர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2018ல வந்து இவங்க எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஹைதராபாத்ல வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா அண்ட் 45 மில்லியன்கான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி கோரகான் அப்படின்ற பிளேஸ்ல வந்து நெக்ஸ்ட் இயர் ஐகியா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மால்க்கான ஃபவுண்டேஷனை வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்தியாவில் வந்து நிறைய பிளேசஸ்ல வந்து இந்த ஐகியா மால் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓகேவா அண்ட் கோரகான் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நொய்டாலையுமே வந்து இந்த ஐகியா மால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஐகியா மால் இருக்கு இல்லையா ஸோ அவங்களுடைய எம்டி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிண்டி ஆண்டர்சன் அப்படின்ற பர்சன். ஓகேவா ஸோ யாரு சிண்டி ஆண்டர்சன் அப்படின்ற பர்சன் தான் வந்து இந்த ஐகியா குரூப் இருக்கு இல்லையா ஓகேவா ஸோ அதுக்கு எம்டியா இருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது எல்லாமே யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிண்டி ஆண்டர்சன் அப்படின்ற பர்சன் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டினும் ரீநேம் பத்தின கொஸ்டின் தான். ஓகேவா பாட்டல் பாணி ரயில்வே ஸ்டேஷன் in to be named after tribal icon Tantia Bill அப்படின்றது. ஓகேவா ஸோ எந்த ஸ்டேட்ல இந்த பாடல் பாணி அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. மத்திய பிரதேஷ்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இண்டோர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஓகேவா ஸோ இண்டோர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற இந்த பாடல் பாணி அப்படின்ற அந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்து என்ன நேம்ல ரீநேம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டண்டியா பில் அப்படின்றது. ஓகேவா ஸோ இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரைபல் லீடர் தான். ஓகேவா அண்ட் 1878 to 1998 நினைக்கிறேன். ஓகே சாரி 78ல இருந்து 1878 to 1889 வரைக்கும். ஓகேவா ஸோ இந்த பீரியட்ல இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவரை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னா இந்தியனுடைய இந்தியாஸ் ராபின்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவாங்க. ஓகேவா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இவரை இந்தியாஸ் ராபின்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த 11 இயர்ஸ் பீரியட் இருக்கு இல்லையா இதுல இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா பிரிட்டிஷ் இருக்காங்க இல்லையா ஓகேவா ஸோ அவங்க கிட்ட இருந்து பொருட்கள் எல்லாமே வந்து கொள்ளையடிச்சு யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா புவர் பீப்புள் அண்ட் நீடி பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா ஓகேவா ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பொருட்களை எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போசன்ஸ் அதனாலதான் வந்து இவர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியாஸ் ராபின்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரைபல் லீடரை வந்து ஆனர் பண்றதுக்காக இந்த பாட்டல் பாணி ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்றத வந்து என்னன்னு ரீநேம் பண்ணிருக்காங்க அப்படின்னா தண்டியா பில் அப்படின்னு சொல்லி வந்து ரீநேம் பண்ணிருக்காங்க. அண்ட் ரீசெண்டா போபால்ல இருக்கிற ஹபீப் ஜங் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா என்ன ரயில்வே ஸ்டேஷன் ஹபீப் ஜங் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வேர்ல்ட் கிளாஸ் லெவல்ல வந்து அதை ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து அதுல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அண்ட் இந்த ஹபீப் ஜங் ரயில்வே ஸ்டேஷனை என்னன்னு சொல்லி ரீநேம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராணி கமலாபாட்டி அப்படின்ற அந்த நேம்ல வந்து ரீநேம் பண்ணாங்க. அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரைபல் இனத்தை சேர்ந்தா குயின். ஓகேவா ஸோ ஒரு ட்ரைபல் குயின் அவருடைய அவங்களுடைய நேம் என்னது ராணி கமலாபாட்டி அப்படிங்கிறது. ஓகேவா ஸோ அந்த நேம்ல தான் ரீசெண்டா இந்த ஹபீப் ஜங் வேர்ல்ட் கிளாஸ் ஹபீப் ஜங் ரயில்வே ஸ்டேஷனை வந்து ரீநேம் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் மத்திய பிரதேஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மத்திய பிரதேஷோடைய சிஎம் யாரு அப்படின்னா சிவராஜ் சிங் சௌஹான் அப்படின்ற பர்சன். அண்ட் மத்திய பிரதேஷோடைய கவர்னரா யார் இருக்கா அப்படின்னா மங்குபாய் பட்டேல் அப்படின்ற பர்சன் தான் வந்து
மத்திய பிரதேசுடைய கவர்னரா இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் கண்ட்ரி ஹாஸ் சைன்ட் அ லோன் அக்ரிமெண்ட் வித் ஜப்பான் ஒர்த் 2.66 பில்லியன் டாலர் ஃபார் பவர் அண்ட் மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா? சோ எவ்வளவு டாலர்ஸ் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னா 2.66 பில்லியன் டாலர்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த கண்ட்ரியில வந்து பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்காகவும் அண்ட் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ்க்காகவும் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. எந்த கண்ட்ரி வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. அண்ட் எந்த கண்ட்ரியில இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா பங்களாதேஷ்ல. ஓகேவா? சோ ஜப்பான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 2.66 பில்லியன் அமௌண்ட் இருக்கு இல்லையா? ஓகேவா? சோ இந்த அமௌண்ட்டை பங்களாதேஷ்ல இருக்கிற பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்காகவும் அண்ட் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ்க்காகவும் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? சோ டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அண்ட் புவர் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்க வந்து இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் மத்த ஹெல்த் ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. சோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அந்த கண்ட்ரியையுமே வந்து மேல கொண்டு வரதுக்கு தான் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ரீசெண்டா ஜப்பான் வந்து 2.66 பில்லியன் அளவுக்கு எந்த கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா பங்களாதேஷ்ல, எதுக்காக? பவர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்க்காக. ஓகேவா? சோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கறது என்னன்னு பார்த்தோம்னா அங்க வந்து தெர்மல் பவர் பிளான்ட் அண்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ட் எல்லாம் இருக்கு இல்லையா. ஓகேவா? சோ இந்த மாதிரி பவர் பிளான்ஸ வந்து பில்ட் பண்றதுக்கான அமௌண்ட் தான் வந்து இது. ஓகேவா? சோ ஜப்பானுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோக்கியோ அப்படின்றது வந்து அவங்களுடைய கேபிட்டல். அண்ட் அவங்களுடைய கரன்சி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என் அப்படிங்கிறது. ஓகேவா? அண்ட் பங்களாதேஷை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய கேபிட்டல் வந்து தாக்கா அண்ட் அவங்களுடைய கரன்சி வந்து டாக்கா அப்படிங்கிறது. ஓகேவா? சோ நேபாளுடைய கேபிட்டல் வந்து காத்மண்டு அண்ட் அதோடைய கரன்சி ருபி அப்படிங்கிற ருபி அப்படிங்கறது நமக்கு தெரியும். அண்ட் ஸ்ரீலங்காவுடைய கேபிட்டல் வந்து ஜெயவர்தனபூரை கோட்டை அண்ட் அவங்களுடைய கரன்சியுமே வந்து ருபி அப்படிங்கிறது தான். ஓகேவா? அண்ட் பூட்டானுடைய கேபிட்டல் வந்து திம்பு அப்படிங்கிறது தெரியும். ஆனா அவங்களுடைய கரன்சி வந்து நெஹல்டம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய கரன்சி. நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பேங்க் அலாங் வித் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் சைன்ட் அ லோன் அக்ரிமெண்ட் டு இம்ப்ரூவ் குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் ஃபார் ஓவர் 50 லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் ஆந்திரப்பிரதேஷ். என்ன அப்படின்னா ஆந்திரப்பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா. ஓகேவா? ஸோ அவங்க வந்து ஒரு பேங்கோடைய இன்டர்நேஷ்னல் பேங்கோட சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்ல இருக்கிற லேர்னிங் குவாலிட்டி இருக்கு இல்லையா. ஓகேவா? ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. டோட்டலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 50 லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான அந்த லேர்னிங் குவாலிட்டி இருக்கு இல்லையா, அவங்க கத்துக்கிற எஜுகேஷன் சிஸ்டமா இருக்கட்டும் அதுல இருக்கிற சிலபஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. ஓகேவா? அதோடைய குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க. எந்த பேங்கோட சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் பேங்கோட தான் சைன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 250 மில்லியனுக்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வேர்ல்ட் பேங்க் வந்து லேர்னிங் பெட்டர் லேர்னிங் குவாலிட்டிக்காக இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட 250 மில்லியனுக்கு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரப்பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த 50 லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் 40 லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, இவங்க வந்து எந்த ஏஜ்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6 to 14 இயர்ஸ்குள்ள இருப்பாங்க. அண்ட் ரிமைனிங் இருக்கிற 10 லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3 to 6 இயர்ஸ்ல இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஏஜ்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லேர்ன் பண்ணிக்கிறது லேர்ன் பண்ண எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 3 to 14 ஏஜஸ்ல தான் வந்து அவங்க அதிகமாக கற்றுப்பாங்க இல்லையா. ஓகேவா? ஸோ அந்த குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண தான் வேர்ல்ட் பேங்க்கும் ஆந்திரப்பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இந்த 250 மில்லியன் அமௌண்ட்காக சைன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக ஆந்திரப்பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்ல இருக்கிற 3 கேபிட்டலுக்கான பில்லை வந்து ரத்து செஞ்சு ஆந்திரப்பிரதேஷ் ஸ்டேட்டுக்கு வந்து ஒரே ஒரு கேபிட்டல் அமராவதி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் ஃபிஷரி மினிஸ்டர் வந்து ரீசெண்டாக அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா. ஓகேவா? அதில் வந்து பெஸ்ட் மரைன் ஸ்டேட்டாக வந்து எந்த ஸ்டேட்டுக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரப்பிரதேஷுக்கு தான் வந்து பெஸ்ட் மரைன் ஸ்டேட் அப்படின்ற அவார்ட். அண்ட் தெலுங்கானாவுக்கு வந்து பெஸ்ட் இன்லேண்ட் ஃபிஷரிஸ்க்கான ஸ்டேட் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் இது வந்து நார்மல் ஸ்டேட்ஸில். அண்ட் நம்ம நார்த் ஈஸ்ட் அண்ட்
ஹில்லி ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல பெஸ்ட் ஸ்டேட்டா வந்து மெரைன் ஸ்டேட்டுக்கு எந்த ஸ்டேட்டுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா திரிபுரா அப்படின்ற ஸ்டேட்டுக்கு தான் வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த ஃபங்க்ஷன் எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புவனேஸ்வர் ஒடிசால தான் வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடந்தது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பேங்க் ஹேஸ் லான்ச்ட் அ நியூ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நேம்டு ட்ரேட் எமர்ஜ் ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் இம்போர்ட்டர்ஸ். ஓகேவா? ஸோ ட்ரேட் எமர்ஜ் அப்படின்றத யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் இம்போர்ட்டர்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறது யாரு? இந்தியாவில இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்றவங்கள நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் இம்போர்ட்டர்ஸ் அப்படின்றது யாரு? அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து இந்தியாவில வாங்குவாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அதாவது இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க இந்தியாவுக்கு கொடுக்குறவங்களா நம்ம இம்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இவங்களுக்காக தான் வந்து இந்த ட்ரேட் எமர்ஜ் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அவங்களுடைய ஒர்க்கை வந்து ஈஸியாக்கவும் அண்ட் டிஜிட்டல் வேலை வந்து அவங்களுடைய ஒர்க்கை ஈஸியாக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான். இப்போ எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ப்ராடக்டை வந்து இப்போ ஃபாரின்ல இருக்கிற ஒருத்தருக்கு வந்து சேல் பண்றாங்க. ஓகேவா? அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் நடக்கும்போது உடனே அந்த டோட்டல் அமௌண்ட்டையும் கொடுத்துருவாங்களான்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நான் தான் ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த பொருள் வந்து எப்படி ரீச் ஆகுது, அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து நான் ஃபுல் அமௌண்ட் கொடுப்பேன். என்கிட்ட ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுக்க சொன்னால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது இல்லை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க அண்ட் பேங்க் கேரண்டி அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா? பேங்க் கேரண்டி, ஸோ லெட்டர் ஆஃப் கிரெடிட் அண்ட் பேங்க் கேரண்டி இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரேடிங்ஸ் வந்து நடக்கும். ஸோ பேங்க் கேரண்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து இந்தியாவில் ஒரு பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருப்பார் இல்லையா, அந்த பேங்க் வந்து ஒரு கேரண்டி கொடுப்பாங்க. ஓகேவா? யாருக்கு அந்த பணம் வந்து கொடுப்பாங்க இல்லையா, பணம் கொடுத்து அந்த பொருளை வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கேரண்டி வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கான ப்ராடக்ட் வந்து வந்து சேர்ந்துடும் அண்ட் இந்த அமௌண்ட்டை வந்து அவர் கொடுக்கலன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, அப்படி இல்லைனாலும் இந்த பேங்க் மூலியமா வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து சேரும் அப்படின்ற ஒரு கேரண்டி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற ப்ராசஸ் எல்லாம் வந்து டிஜிட்டல் வேலை ரொம்ப ஈஸி ஆக்குறது தான் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரேட் எமர்ஜ் அப்படின்றது. எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் ஆகும் அண்ட் இம்போர்ட்டர்ஸ்க்கு எந்த மாதிரி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க இங்க இம்போர்ட் பண்றதுக்கான லைசன்ஸ் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஜிட்டல் ட்ரேட் எமர்ஜ் மூலியமா ரொம்ப ஈஸி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரேடிங்கை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஓகேவா, ஸோ ரியல் டைம் பேசிஸ்ல வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ட்ரேட் எமர்ஜ் மூலியமா வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இந்த ட்ரேட் எமர்ஜ் அப்படின்றது ஸ்பெஷலி ஃபார் யாருக்காக? எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் இம்போர்ட்டர்ஸ்க்காக. யார் கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் தான் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், Who has inaugurated a new Ayakar Bhavan cum residential complex, the Chinars in Srinagar. Okay, wow. So the Chinars அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல இப்போ ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குமே வந்து அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? ஓகேவா? ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்கான ஒரு அஃபீஷியல் ஆஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் ஸ்ரீநகர் இருக்கு இல்லையா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், அங்கே வந்து நடந்த டெரர் அட்டாக்ஸ்னால அந்த பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு தனியாக இப்போ ஒரு அஃபிஷியல் பில்டிங் வேணும் இல்லையா, அந்த பில்டிங்கை தான் நோடைய நேம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தி சின்னார்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? அண்ட் அந்த பில்டிங் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸ் கம் ரெசிடென்சியல் ஏரியாவை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தி சின்னார்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி இருக்கு இல்லையா, அந்த யூனியன் டெரிட்டரிக்கான இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்கான ஒரு அஃபிஷியல் பில்டிங் தான். இதை இனாக்ரேட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, யாரு, நிர்மலா சீதாராமன் அப்படின்ற பர்சன் தான் வந்து இதை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்ரீநகர் எங்க இருக்கு அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் இதோடைய கவர்னர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் சின்ஹா அப்படின்ற பர்சன் தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து கவர்னரா வந்து இருக்காங்க. ஓகேவா? அண்ட் ரீசெண்டா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நம்மளுடைய மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் இருக்கார் இல்லையா. ஓகேவா? ஸோ
ஜிதேந்திர சிங் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கான செகண்ட் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்தியாவில இருக்கிற எந்த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிக்குமே வந்து ரெண்டு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல் அப்படின்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் வந்து செகண்ட் இந்த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதை இனாகிரேட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜிதேந்திர சிங் தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஓகேவா, அண்ட் இந்த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்டேட்ல அல்லது யூனியன் டெரிட்டரியில இருக்கிற க்ரோட் கேசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய சுமையை வந்து கம்மி பண்றதுதான் இவங்க வேலை. அண்ட் அது மட்டும் இல்லாம மக்கள் கிட்ட இருந்து வர்ற குறைகள் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ அதை வந்து ரொம்ப ஸ்பீடா வந்து சரி பண்ணி கொடுக்கிறது தான் இந்த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல் பண்றது வேலை பண்ற வேலை. ஸோ இந்தியாலேயே செகண்ட் ஒரே ஸ்டேட் அல்லது யூனியன் டெரிட்டரியில ரெண்டு இந்த சிஏடி அப்படிங்கிறது இருக்கிறது எந்த பிளேஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் வந்து இருக்கு. அண்ட் ஸ்ரீநகர் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸ்ரீநகரை வந்து ரீசெண்டா எதுல ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யுனெஸ்கோவுடைய கிரியேட்டிவ் சிட்டி லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்களா. ஓகேவா, ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை சிட்டிஸ் வந்து இந்த யுனெஸ்கோவுடைய கிரியேட்டிவ் சிட்டிஸ்க்கு கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீநகரோட சேர்த்து டோட்டலாக இப்போ வரைக்கும் 6 சிட்டிஸ் வந்து யுனெஸ்கோவுடைய கிரியேட்டிவ் லிஸ்ட்ல வந்து ஆட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஹூ ஹாஸ் பீன் அவார்டட் மகாவீர் சக்ரா போஸ்துமாஸ்லி. ஓகேவா, ஸோ இந்த மகாவீர் சக்ரா எதுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கிளான்டரி அவார்ட்ஸ்க்கு கீழே தானே வரும். ஓகேவா, ஸோ நேத்தே சொன்னேன் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஓகேவா, ஒன்னு வார் டைம்ல கொடுக்கறது, ஒன்னு இன்னொன்னு என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பீஸ் டைம்ல கொடுக்குற அவார்ட்ஸ். ஓகேவா, டோட்டலா எத்தனை கிளான்டரி அவார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டோட்டலா 6 அவார்ட்ஸ் இருக்கு. இந்த 6 அவார்ட்ல 3 அவார்டு வந்து வார் டைம்க்கு கீழேயும் அண்ட் 3 அவார்டு வந்து பீஸ் டைம்க்கு கீழேயும் வந்து கொடுப்பாங்க. அண்ட் எவ்ரி இயர் 2 டைம்ஸ் வந்து நம்மளுடைய பிரசிடென்ட் இந்த அவார்டை வந்து கொடுப்பாரு. ஓகேவா, இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் ரிபப்ளிக் டேல இந்த அவார்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அண்ட் வார் டைம்க்கு கீழே வந்து கொடுக்குற அவார்ட்ஸ் என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பரம்வீர் சக்ரா, ஓகேவா, மகாவீர் சக்ரா அண்ட் வீர் சக்ரா அப்படின்றது தான் வந்து வார் டைம்க்கு கீழே கொடுக்கறது. ஓகேவா, அண்ட் பீஸ் டைம்க்கு கீழே கொடுக்கறது என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அசோக் சக்ரா, செகண்ட் வந்து கீர்த்தி சக்ரா, அண்ட் தேர்ட் வந்து சௌரிய சக்ரா அப்படின்றது. ஓகேவா, ஸோ 2019ல நடந்த புல்வாமா அட்டாக் வந்து பாகிஸ்தான் நம்ம மேல பண்ணாங்க, அண்ட் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி பால்கோட் அப்படின்ற அந்த ஆப்ரேஷனை வந்து நம்மளுடைய இந்தியன் ஆர்மி வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதுல அந்த அட்டாக் நடக்கும்போது இந்தியாவை சேர்ந்த அபிநந்தன் வர்தமான் அப்படின்ற பர்சன் வந்து ஒரு பாகிஸ்தான் ஏர்கிராப்டை வந்து சுட்டு வீழ்த்தினாரு. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறமா அவர் போன ஃப்ளைட் டைமே வந்து பாகிஸ்தான் இது பண்ணி ஒரு 3 டேஸ் வந்து அவங்க கஸ்டடியில வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற நியூஸஸ் எல்லாமே பார்த்தோம். அண்ட் அவருக்கு அவருக்கு வந்து வீர் சக்ர அவார்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஓகேவா, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மகாவீர் சக்ரா வந்து போஸ்துமாஸ்லி யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2020ல் கல்வான் அட்டாக் நடந்ததா? ஓகேவா, ஸோ கல்வான் பள்ளத்தாக்குல வந்து இந்தியா அண்ட் இந்தியன் ஆர்மி அண்ட் சைனீஸ் ஆர்மி வந்து சண்டை போட்டு அதுல நிறைய பேர் இறந்தாங்க இல்லையா, இந்தியன் சைடா இருக்கட்டும் சைனா சைடா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பர்சன்ஸ் வந்து இறந்தாங்க. ஓகேவா, ஸோ அதுல ஒன் ஆஃப் தி பர்சன் தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சந்தோஷ் பாபு அப்படின்றவர். ஓகேவா, ஸோ அவருக்கு தான் எந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மகாவீர் சக்ரா அவார்டு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா கொடுக்கறத தான் போஸ்து மாஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த கல்வான் அட்டாக்ல வந்து உயிரிழந்ததுக்காக அவருக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மகாவீர் சக்ரா அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கல்வான் அட்டாக்ல நிறைய பர்சன்ஸ் வந்து இறந்தாங்க இல்லையா, அதுல இந்த நுட்ராம் சுரேன், கே பழனி, தீபக் சிங் அண்ட் குர்ஜித் சிங் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த 4 பேருக்குமே என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வீர் சக்ரா அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கல்வான் அட்டாக்னால உயிரிழந்த இந்த நெடுரம் சுரேன், பழனி, தீபக் சிங் அண்ட் குர்ஜித் சிங் இந்த 4 பர்சன்ஸுக்கும் என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வீர் சக்ரா அவார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அவார்டையுமே யார் ப்ரெசென்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பிரசிடென்ட் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணாரு. நெக்ஸ்ட் ஒன், ஹூ அமங் தி ஃபாலோயிங் ஹேஸ் அனௌன்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அ பாரத் கௌரவ் ட்ரெயின்ஸ். ஓகேவா, இந்த பாரத் கௌரவ் ட்ரெயின்ஸ் அப்படின்றது என்ன, இது கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பேசிக்கா வந்து இது தீம் பேஸ்டு ட்ரெயின்ஸ். ஓகேவா, என்னது தீம் பேஸ்டு
ட்ரெயின்ஸ் ஆல்ரெடி இருக்கு இல்லையா, ராமாயணா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல கூட பார்த்தோம். ராமாயணா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டெல்லியில இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஒரு ட்ரெயினை வந்து ஒரு ட்ரெயின் வந்து போகுது, ஓகேவா? ஸோ அந்த ட்ரெயின் வந்து எந்தெந்த பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ராம் இருக்கார் இல்லையா, ராமர் கடவுள் இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கான இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் எல்லாமே வந்து அந்த ட்ரெயின் வந்து கவர் பண்ணிட்டு வரும், ஓகேவா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ராமாயணா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு தீம் பேஸ்டு ட்ரெயின்ஸை வந்து நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த பாரத் கௌரவ் ட்ரெயின்ஸ்க்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம், இன்க்ளூடிங் இந்தியாவில் இருக்கிற பர்சன்ஸும் சரி அண்ட் ஃபாரின் பர்சன்ஸும் வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாரத் கௌரவ் ட்ரெயின்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தீம் பேஸ்டு வச்சு இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் இந்தியாவில் இருக்கிற கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து அந்த ராமாயணா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு ஒரு நம்மளுடைய கல்ச்சரை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 180 ட்ரெயின்ஸை வந்து இதுக்காக வந்து அலகேட்டுமே வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இதை வந்து ப்ரைவேட் ஐஆர்சிடிசி, யார் ஐஆர்சிடிசி அண்ட் ப்ரைவேட்ஸில் இருப்பாங்க இல்லையா, ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுல வந்து யார் வேணா வந்து இந்த பாரத் கௌரவ் ட்ரெயின்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை எல்லாம் சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ரயில்வே மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய ரயில்வே மினிஸ்டர் யாரு, அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்ற பர்சன், ஓகேவா? ஸோ இவங்க தான் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அண்ட் எக்ஸாம்பிளுக்கு ராமாயணா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அதே மாதிரி வந்து குரு கிருபா அப்படின்ற ஒரு ஒன்றும் இருக்கு, ஓகேவா? என்னது குரு கிருபா அப்படிங்கிறது, இது யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சிக்கிசம் இருப்பாங்க இல்லையா, ஓகேவா? ஸோ சிக்கிசமை வந்து ஃபாலோ பண்ணுற பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி சிக்கிசம்க்கு இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுற ட்ரெயின்ஸாக வந்து அந்த குரு கிருபா அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி தீம் பேஸ்டு ட்ரெயின்ஸை நம்மளுடைய கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெயின் சர்வீஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதா வந்து நம்மளுடைய ரயில்வே மினிஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இதுக்காக எவ்வளோ ட்ரெயின்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 180 ட்ரெயின்ஸை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஐஆர்சிடிசி, இந்தியன் ரயில்வேஸுடைய ஐஆர்சிடிசி இருக்கு இல்லையா, அவங்களும் சரி அண்ட் ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸும் சரி வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் சிட்டி இஸ் ஹோஸ்டிங் தி 34th ஆல் இண்டியா போஸ்டல் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப், ஓகேவா? ஸோ ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்பை தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அண்ட் இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 34th எடிஷன், ஓகேவா? ஸோ இந்தியாவில் மொத்தமாக இருக்கிற அந்த போஸ்டல் சர்க்கியூட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுற கேம் தான் வந்து இந்த ஆல் இண்டியா போஸ்டல் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் அப்படின்றது. இதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக யாரை இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ இந்த 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் ரெஸ்லிங்கில் கோல்ட் ப்ரோன்ஸ் மெடல் வின் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பஜ்ரங் புனியாவா, ஓகேவா? ஸோ அந்த பர்சனும் அண்ட் இந்தியன் ஒலிம்பிக் கோச் இருக்கார் இல்லையா, ஓகேவா? ஸோ யார், இந்தியன் ஒலிம்பிக்கான கோச் அனில் மேன் அப்படின்ற பர்சன், ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து சீஃப் கெஸ்டாக வந்து இருந்திருக்காங்க, ஓகேவா? ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற 11 போஸ்டல் சர்க்கியூட்ஸ்க்கான ஒரு ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் தான் வந்து இது அண்ட் இந்த டைம் இருக்கு, இந்த 34th எடிஷனில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக உமன்ஸ் ரெஸ்லர் இருப்பாங்க இல்லையா, அவங்களையுமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதாவது நடந்து முடிஞ்ச ஒரு 33 எடிஷன்ஸ்லையுமே வந்து உமன் ரெஸ்லர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைமாக இந்த இயர் தான் வந்து உமன் ரெஸ்லர்ஸுமே வந்து இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அண்ட் இந்த ஈவெண்ட் எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நியூ டெல்லியில தான் வந்து இந்த ஈவெண்ட் வந்து நடந்தது, ஓகேவா? அண்ட் இது மட்டும் இல்லாம ரீசெண்டா வந்து சையத் முஸ்டப் அலி கிரிக்கெட் டோர்னமெண்ட் கிரிக்கெட் கப் நடந்தது இல்லையா, ஓகேவா? ஸோ என்னது சையத் முஸ்டப் அலி கிரிக்கெட் டோர்னமெண்ட், இதுல யாரு வின் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு டீம் தான் வந்து இதுல வின் பண்ணாங்க, ஓகேவா? ரன்னரப்பா யாருக்கு அகெயின்ஸ்டா வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கர்நாடகா டீமுக்கு அகெயின்ஸ்டா தான் வின் பண்ணாங்க. அண்ட் இது தமிழ்நாடு டீமுடைய எத்தனாவது சையத் அலி ட்ராஃபி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 3வது ட்ராஃபி, ஓகேவா? ஸோ தமிழ்நாடு வந்து இப்போ இதோட இந்த இயர் வின் பண்ணதோட சேர்த்து மொத்தமா 3 சையத் அலி ட்ராஃபியை வந்து இப்போ வரைக்கும்
வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இது மட்டும் இல்லாம இந்தியாவில வந்து இந்த வேற என்னென்ன டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, துலீப் அப்படின்றது ஒன்னு, ஓகேவா? சோ இரானி கப், ஐபிஎல், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து இந்தியாவுடைய டொமஸ்டிக் கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ். ஓகேவா? சோ இந்த சையத் அலி அப்படிங்கிறதுமே இந்தியாவில நடக்கிற ஒரு டொமஸ்டிக் டோர்னமெண்ட் தான். அதுல வந்து தமிழ்நாடு வந்து அவங்களுடைய தேர்ட் கப்பை வந்து ரீசெண்டா வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் லான்ச் தி ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப் ஆஃப் அன் இன்டிஜினியஸ்லி டெவலப்டு ராலிங் ஸ்ட்ராக் டிரைவர் ட்ரைனிங் சிஸ்டம். ஓகேவா? சோ இது என்னது, ராலிங் ஸ்ட்ராக் டிரைவர் ட்ரைனிங் சிஸ்டம் அப்படின்றது இருக்கா? ஓகேவா? சோ இந்தியால இருக்கிற மெட்ரோ டிரைவர்ஸ் அண்ட் ட்ரெயின் டிரைவர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு ட்ரைனிங் சிஸ்டம் தான் வந்து இந்த ரோலிங் ஸ்டாக் டிரைவர் ட்ரைனிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஆல்ரெடி ட்ரெயின்ஸ் எல்லாமே ரன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஓகேவா? சோ அவங்களுடைய அந்த திறன் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து பீரியாடிக்கலே வந்து செக் பண்ணுவாங்க இல்லையாப்பா. அவங்க ரொம்ப வருஷமா ட்ரெயின் ஓட்டிட்டே இருக்கட்டும், பட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு சின்ன டெஸ்ட் மூலியமா பாப்பாங்க இல்லையா. ஓகேவா? சோ அந்த ட்ரைனிங் சிஸ்டம் தான் இந்தியாலயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே அந்த இதை வந்து இந்தியா அவங்களே, அதாவது இந்தியாலேயே மேக் பண்ண ஒரு ட்ரைனிங் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். இதை ரீசெண்டா எங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டெல்லி மெட்ரோல தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ ட்ரெயின் டிரைவர்ஸ் அண்ட் மெட்ரோ ட்ரெயின்கான டிரைவர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் சிஸ்டம் தான் வந்து இந்த ரோலிங் ஸ்டாக் டிரைவர் ட்ரைனிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபிலிம் ஹேஸ் ஓன் தி 49th இன்டர்நேஷனல் ஏமி அவார்ட்ஸ்? ஓகேவா? சோ இந்த 49th இன்டர்நேஷனல் ஏமி அவார்ட்ஸ் எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நியூயார்க். நியூயார்க் எங்க இருக்கு? யூஎஸ்ஏல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? அதுல பெஸ்ட் பிலிம் கேட்டகிரியில எந்த பிலிம் வின் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அட்லாண்டிக் கிராசிங் அப்படின்றது தான் வந்து வின் பண்ணிருக்கு. ஓகேவா? அண்ட் இந்த ஏமி அவார்ட்ஸுக்கு இந்தியால இருந்து நிறைய வெப் சீரீஸ் இருக்கு இல்லையா, ரெண்டு மூணு வெப் சீரீஸ்ல வந்து நாமினேஷனுக்கு போச்சு, பட் எதுவுமே வந்து இந்த இயர் வின் பண்ணல. அண்ட் பெஸ்ட் ஆக்டர் இருக்கு இல்லையா, இந்த ஏமி அவார்ட்ஸ்ல பெஸ்ட் ஆக்டர் அவார்டை வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டேவிட் டெனன்ட் அப்படின்ற பர்சன் தான் வின் பண்ணிருக்காரு. ஓகேவா? எந்த சீரியலுக்காக இல்ல எந்த வெப் சீரீஸ்க்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டெஸ் அப்படின்ற அந்த இதுல ஆக்ட் பண்ணதுக்காக டேவிட் டெனன்ட் அப்படின்ற பர்சனுக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஹேலேஸ் குயிரிஸ் அப்படின்ற பர்சனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அண்ட் இவங்க என்ன சீரியல் என்ன எதுல ஆக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அடல்ட் மெட்டீரியல் அப்படின்றதுல வந்து ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அடல்ட் மெட்டீரியல். அண்ட் பெஸ்ட் டிராமாவா வந்து எதை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டெஹ்ரான் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த பெஸ்ட் ட்ராமா கேட்டகரியில வந்து இந்தியாவில இருந்து ஆர்யா அப்படின்னு சொல்லி ஹாட் ஸ்டார்ல ஒரு சீரீஸ், சுஷ்மிதா சென் ஆக்ட் பண்ண ஒரு வெப் சீரீஸ் லான்ச் ஆச்சு இல்லையா. ஓகேவா? ஸோ அது வந்து பெஸ்ட் ட்ராமா அப்படின்றதுக்கு கீழே வந்து நாமினேஷன் ஆச்சு, பட் பெஸ்ட் ட்ராமா வின் பண்ணது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டெஹ்ரான் அப்படிங்கிறது தான் வந்து வின் பண்ணியிருக்கு. ஓகேவா? அண்ட் பெஸ்ட் ஃபிலிமா வந்து எது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அட்லாண்டிக் கிராசிங் அப்படின்றது தான் வந்து பெஸ்ட் ஃபிலிமா வந்து அவார்ட் வின் பண்ணியிருக்கு. தூர்தர்ஷன் அண்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹேஸ் ஓன் மல்டிபிள் அவார்ட்ஸ் அட் ஏபியு யுனெஸ்கோ பீஸ் மீடியா பிரைஸ் 2021 ஹெல்ட் இன் மலேசியா? ஓகேவா? சோ யுனெஸ்கோவுடைய இந்த பீஸ் மீடியா பிரைஸ், ஏபியு அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏசியா பசிபிக் ப்ரோட்காஸ்டிங். ஓகேவா? சோ ப்ரோட்காஸ்டிங் யூனியன் அப்படின்றது தான் வந்து இந்த ஏபியுக்கான ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? சோ ஏபியு அப்படிங்கிறது என்ன, ஏசியா பசிபிக் ப்ரோட்காஸ்டிங் யூனியனுடைய யுனெஸ்கோ பீஸ் மீடியா பிரைஸ் 2021 எங்க நடந்தது அப்படின்னா, மலேசியால இருக்கிற கோலாலம்பூர்ல தான் வந்து நடந்தது. ஓகேவா? சோ அதுல பிரைஸ் வந்து வின் பண்ணது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒன்னு தூர்தர்ஷன், இன்னொன்னும் இந்தியாவை சேர்ந்த ஒரு ஏஜென்சி தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆல் இந்தியா ரேடியோ. ஓகேவா? சோ இந்த ரெண்டுல வந்து ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க. தூர்தர்ஷன்ல கண்டக்ட் பண்ணது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டெஃபினெட்லி அப்படின்றது. ஓகேவா? டெஃபினெட்லி
லீடிங் தி வே அப்படின்ற அந்த ப்ரோக்ராமை வந்து கண்டக்ட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் அண்ட் ஸ்பெஷல் ஏபிள் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து எப்படி கான்ஃபிடென்ட்டாக இந்த வேர்ல்டை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற பேஸ் பண்ணின ப்ரோக்ராம் தான் வந்து தூர்தர்ஷனில் இந்த நேமில் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ டெஃபினெட்லி அப்படிங்கிறது. அண்ட் ஆல் இண்டியா ரேடியோ இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன எந்த நேமில் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, லிவிங் ஆன் தி எஜ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ என்னது லிவிங் ஆன் தி எஜ்? கோஸ்டல் லைஃப்ஸ். ஆந்திரால விசாகப்பட்டினம் அப்படின்ற பிளேஸ் இருக்கு இல்லையா. ஓகேவா? ஸோ அங்க அதாவது இந்த கோஸ்டல் ஏரியாஸ்ல இருக்கிற ஃபிஷர்ஸ் கம்யூனிட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ரெப்ரசென்ட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து லிவிங் ஆன் தி எஜ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ப்ரோக்ராம்ஸ்க்காக யுனெஸ்கோக்கான இந்த பீஸ் ப்ரைஸ், பீஸ் மீடியா ப்ரைஸ் அவார்ட் 2021 வந்து தூர்தர்ஷன் அண்ட் ஆல் இண்டியா ரேடியோக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டுகெதர் ஃபார் பீஸ், இந்த ஏசியா பசிபிக் ரீஜியன்ல டுகெதர் ஃபார் பீஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இது. யார் யாரெல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆப்வியஸா யுனெஸ்கோ ஸ்டார்ட் பண்ணாங்க. யுனெஸ்கோ கூட வேற எந்த கண்ட்ரிஸ் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜப்பானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி இருப்பாங்க இல்லையா அவங்க, அண்ட் தாய்லாண்டுடைய எஜுகேஷன் மினிஸ்ட்ரிஸ். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது தான் ஏசியன் பசிபிக் ரீஜியன்ல இந்த டுகெதர் ஃபார் பீஸ் அப்படின்ற அந்த கேட்டகரிக்கு கீழே இந்த அவார்ட்ஸை வந்து எவ்ரி இயர் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இயர் வந்து தூர்தர்ஷன் அண்ட் ஆல் இண்டியா ரேடியோ வந்து இந்த அவார்டை வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், எம்கே ஸ்டாலின் ஹாஸ் இனாகிரேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் 2021 இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பிளேஸ். நம்மளுடைய சிஎம் இருக்கார் இல்லையா ஸ்டாலின், ஸோ அவர் வந்து ரீசெண்டாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் 2021 எந்த பிளேஸில் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ டோட்டலாக எத்தனை ப்ராஜெக்ட்ஸ்க்கு சைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 59 ப்ராஜெக்ட்ஸுக்கு சைன் பண்ணாங்க. அண்ட் எந்த அளவுக்கான அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அப்ராக்சிமேட்டாக 35,000 கோடி அளவுக்கான அமௌண்ட்டுக்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்க, இந்தியன் கம்பெனிஸ் அண்ட் ஃபாரின் கம்பெனிஸ். ஓகேவா? ஸோ மொத்தமாக சேர்த்து 35,000 கோடி ரூபாய்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. எந்த ஸ்டேட்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட்ல தான். அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா தமிழ்நாட்டில் இருக்கிற 22 டிஸ்ட்ரிக்ட் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பர்சன்ஸுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து வேலை வாய்ப்பும் கிடைக்கும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 35,000 கோடி அப்படின்னா, இந்தியா அண்ட் ஃபாரின்ல கம்பெனிஸ் தான் வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, மெயின் சிட்டிஸ்ல மட்டும் கிடையாது இல்லையா. ஸோ இந்தியாவில் நம்ம ஸ்டேட்ல இருக்கிற எல்லா பிளேசஸ்லையுமே டோட்டலாக எத்தனை 22 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையுமே வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 2030க்குள்ள தமிழ்நாடுடைய எக்கனாமி இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ அது வந்து 1 trillion வந்து கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 2030க்குள்ள தமிழ்நாடுடைய எக்கனாமி வந்து எதை ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, டாலர்ல 1 trillion அமௌண்ட் வரைக்கும் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் கோயம்புத்தூர்ல நடந்தது, டோட்டலா 59 ப்ராஜெக்ட்ஸ்க்கு சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எந்த அளவுக்கான அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அப்ராக்சிமேட்டா 35,000 கோடி அளவுக்கு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் சிட்டி ஹேஸ் ஸ்டாப்ட் இன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அர்பன் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்கு இல்லையா, இதை யார் கொண்டு வந்தா, யுனைடெட் நேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க இல்லையா. ஓகேவா? ஸோ யுனைடெட் நேஷன்ஸுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் மொத்தம் டோட்டலாக எத்தனை இருக்கு, 17 இருக்கு. இது எப்பக்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பை 2030க்குள்ள வந்து இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 2015 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? அண்ட் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை பேஸ் பண்ணி ரேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய நிதி ஆயோக் இருக்காங்க இல்லையா. ஓகேவா? ஸோ நம்ம நிதி ஆயோகோட சேர்ந்து ஜெர்மனி பேஸ்டு கம்பெனி GIS அண்ட் BM ஜெட். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கம்பெனிஸ் அண்ட் நம்மளுடைய நிதி ஆயோக் சேர்ந்து தான் இந்த இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் எந்த சிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சிம்லா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு. செகண்ட் பிளேஸில் இருக்கிற சிட்டி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா. ஓகேவா? ஸோ கோயம்புத்தூர் தான் வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கு. ஓகேவா? அண்ட் தேர்ட் பிளேஸில் இருக்கிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சண்டிகர் வந்து தேர்ட் பிளேஸ்ல
சண்டிகர் சிட்டி வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு அண்ட் ஃபோர்த் பிளேஸ்ல திருவாண்ட்ரம் அண்ட் ஃபிஃப்த் பிளேஸ்ல கொச்சி. ஓகேவா? ஸோ டாப் 10 சிட்டிஸ் வந்து இங்க கொடுத்துருக்கோம். அண்ட் மற்ற மெயின் சிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மெயின் சிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெங்களூர் இருக்கு இல்லையா. ஓகேவா? ஸோ பெங்களூர் வந்து 11th பொசிஷன்ல இருக்கு. அண்ட் நம்மளுடைய சென்னை இருக்கு இல்லையா, எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 13th பிளேஸ்ல வந்து சென்னை அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் டெல்லியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல 28th பொசிஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் மும்பை சிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து 33rd 33வது பொசிஷன்ல வந்து மும்பை சிட்டி அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் லாஸ்ட்ல இருக்கிறது என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாட்டம் பொசிஷன்ல இருக்கிறது ஃபரிதாபாத், கொல்கட்டா. ஓகேவா? ஸோ கொல்கட்டாவுமே வந்து பாட்டம் பிளேஸ்ல தான் இருக்கு. ஆக்ரா இது மாதிரி நிறைய சிட்டிஸ் வந்து டாப் பாட்டம்ல, அதாவது பாட்டம் லிஸ்ட்ல டாப் 10ல இருக்கிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணு சிட்டிஸ் வந்து அதுல இருக்கு. நெக்ஸ்ட் கூகுள் ஹேஸ் ஆடட் விச் டூ நியூ லாங்குவேஜஸ் டு கூகுள் நியூஸ் ஷோ கேஸ். ஸோ கூகுள் நியூஸ் இருக்கு இல்லையா, இந்த நியூஸஸ் எல்லாமே வந்து நம்ம மற்ற லாங்குவேஜஸ்ல படிக்கிறதை விட நம்மளுடைய ஓன் லாங்குவேஜ்ல படிச்சா நமக்கு அது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அண்ட் சீக்கிரமாகவும் நமக்கு புரியும். ஓகேவா? ஸோ அதனால இந்த கூகுள் நியூஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய ரீஜினல் லாங்குவேஜஸ் வந்து ஒன் பை ஒன்னா வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி 6 லாங்குவேஜஸ் இருக்கு. 6 லாங்குவேஜஸ் என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த 6 லாங்குவேஜஸ்ல இங்கிலீஷ் அப்படின்றது ஒன்று. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் இல்லாம வேற என்னென்ன லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி, மராத்தி, ஓகேவா, தமிழ், தெலுங்கு அண்ட் கனடா. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இருக்கிற 6 லாங்குவேஜஸ் இதுதான். சவுத்ல இருக்கிற 3 லாங்குவேஜஸ் ஆட் ஆயிடுச்சு, தமிழ், தெலுங்கு, கனடா அண்ட் அது போக ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் மராத்தி. இந்த 6 லாங்குவேஜஸ் வந்து ஆல்ரெடி இருக்கு. இப்ப புதுசா எந்த 2 லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மலையாளம் அண்ட் பெங்காலி. ஓகேவா? ஸோ 2 ஆட் பண்ணது மூலியமா டோட்டலா எத்தனை இருக்கு, 8 லாங்குவேஜஸ் வந்து இருக்கு. ரீசெண்டா எதை ஆட் பண்ணிருக்காங்க, மலையாளம் அண்ட் பெங்காலி. ஸோ மலையாளம் ஆட் பண்ணது மூலியமா சவுத்ல இருக்கிற எல்லா லாங்குவேஜஸும் ஆட் ஆயிருச்சா, தமிழ், தெலுங்கு, கனடா அண்ட் மலையாளம் இந்த 4 லாங்குவேஜும் ஆட் ஆயிருச்சு. எக்ஸ்ட்ரா என்னென்ன லாங்குவேஜஸ் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்வியஸா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நார்த்ல இருக்கிற மற்ற 2 லாங்குவேஜஸ் நம்ம எப்படி எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒன்னு பெங்காலி, இன்னொன்னு மராத்தி. ஓகேவா? ஸோ டோட்டலா எத்தனை லாங்குவேஜஸ் ஆட் ஆயிருக்கு, 8 லாங்குவேஜஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா அந்தந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கிற பீப்புள் அவங்களுடைய நியூஸை வந்து அவங்களுடைய ஓன் ரீஜினல் லாங்குவேஜஸ்ல பார்க்கும்போது அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா அண்ட் ஈஸியா இருக்கும். அந்த பர்பஸ்க்காக தான் வந்து இந்த ஒவ்வொரு லாங்குவேஜஸா வந்து கூகுள் வந்து ஆட் பண்ணிட்டு வர்றாங்க. ரீசெண்டா ஆட் பண்ணது மலையாளம் அண்ட் பெங்காலி அப்படிங்கிறது. ஓகே கைஸ், இதுதான் நவம்பர் 23rd கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் இந்த செஷனுக்கான PDF வந்து ஸ்ரீதர் சிசி தமிழ் அப்படின்ற டெலிகிராம் சேனல்ல வந்து அவைலபிளா இருக்கும். வில் மீட் இன் அனதர் செஷன். தேங்க்யூ.